ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிசிஓஎஸ் ஆர் பிசிஓடி. பிசிஓஎஸ்னால் என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிசிஓடினா என்னென்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ்டு காமன் ஜெனட்டிக் டிஸார்டர். பிசிஓடி வந்து எப்படி வரும்னா, ஓவரி வந்து விரிவடைகிறதுனால ஓவரியோட அந்த எட்ஜில் சின்ன சின்ன கட்டியாக ஃபார்ம் ஆகும். பிசிஓடியால் 5-10% உமன் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. எந்த ரேஞ்சில்னு வந்து பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் to 45 இயர்ஸ் வரையும் காமனாக அஃபெக்ட் ஆகிறாங்க. பிசிஓடி உடைய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட் ஆர் நோ பீரியட். இர்ரெகுலர் பீரியட்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு மாதவிடை மாறுபட்டு வரலாம். அப்படி இல்லை நோ பீரியட் அப்படின்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு மாதவிடை வராமலும் போகலாம். டிஃபிகல்ட்டி ஃபார் ப்ரெக்னென்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக அடையவே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வெயிட் கெயின், உடம்பு கூடிக்கிட்டே போகும். ஹேர் லாஸ், முடி கொட்டிக்கிட்டே வரும். ஆயிலி ஸ்கின் ஆர் அகின், ஆயிலி ஸ்கின்னா ஃபேஸ் வந்து எப்போவுமே ஆயிலியாகவே இருக்கும். அப்புறம் அகின்னா முகப்பருக்கள் முகத்தில் அதிகமாக வரும். பிசிஓடியோட ட்ரீட்மெண்ட் பர்த் கண்ட்ரோல் ஃபேல்ஸ், அது எதுக்கு எடுத்துக்கிறாங்கன்னா உங்களுடைய மாதவிடையை வந்து கரெக்டாக வர்றதுக்காக. மெட்டாஃபார்மின் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டயாபெட்டிஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. ஸ்டாட்டின்ஸ் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை கொலஸ்ட்ரலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு. பிசிஓடியோட செல்ஃப் கேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இன்னொன்று வந்து வெயிட் அதிகமாக இருந்தால் லாஸ் பண்ணிக்கோங்க. பிசிஓடியோட ப்ரிவென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஹெல்த்தி வெயிட், அப்படின்னா உங்களோட வெயிட்டை வந்து கரெக்டான லெவலுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். லிமிட் கார்போஹைட்ரேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸை வந்து லிமிட்டாக வந்து சாப்பிடுங்க. லோ ஃபேட், உங்களுடைய ஃபேட்டை வந்து மெயின்டைனாக குறைவாக வச்சுக்கோங்க. ஹை கார்போஹைட்ரேட் சாப்பிட்றதுனால உங்களுடைய இன்சுலின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுடைய பிளட் சுகர் லெவல் வந்து குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிசிஓஎஸ்க்கும் பிசிஓடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் டிஸார்டர். பிசிஓஎஸ் வந்து கம்மியான உமன்ஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் பிசிஓடி கூட கம்பேர் பண்ணால். பிசிஓடினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ், அப்படின்னா சமமாக இல்லாமல் வித்தியாசமாக இருக்கிறது. எந்த உணவெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் ஃபுட், நார் சத்து உணவு அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபேட்டி ஃபிஷ், ஸ்பினச், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. லீஃபி வெஜ், அதாவது வெஜிடபிள்ஸ் பச்சை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பேர்கோலிக் காலிஃப்ளவர். எந்தெந்த உணவுலாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சுகரி ட்ரிங்க், ஃப்ரைட் ஃபுட் அதாவது வறுத்த உணவு, ப்ராசஸ் ஃபுட் அதாவது ப்ராசஸ் ஃபுட்னா தயாரிப்பு, கேக், கேண்டி, க்ரீம்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் வந்து ரீஃபைன் கார்போஹைட்ரேட், ஒயிட் ப்ரெட், பாஸ்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.